கௌதம் மேனனோட இயக்கத்துல சிம்புவோட நடிப்புல ஏஆர் ரஹ்மானோட இசையில உருவாகி இருக்க திரைப்படம் தான் வெந்து தணிந்தது காடு. இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் 2 ஆம் தேதி ரொம்பவே பிரம்மாண்டமா நடக்க இருக்குன்ட்டு தயாரிப்பு நிறுவனம் அதிகாரப்பூர்வமாகவே அறிவிச்சிட்டாங்க. அதற்கான நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா பல்லாவரத்தில் இருக்க வேல்ஸ் பல்கலைக்கழகத்தில் நடக்கும் அப்படின்ட்டும், ஏஆர் ரஹ்மானோட இசை நிகழ்ச்சியும் நடக்கும் அப்படின்னு தயாரிப்பாளர் ஐசரி கணேஷ் தெரிவிச்சிருக்காரு. இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விழா நடக்க இருக்க பிரம்மாண்டமான செட்டோட மாதிரி புகைப்படங்கள்லாம் வெளியாகி வைரலாகி வருது. இந்த இசை வெளியீட்டு விழாவுக்காக மட்டும் படக்குழு 3 கோடி செலவு பண்ணியிருக்காங்களாம். இதனால் இசை வெளியீட்டு விழா வேறு லெவலில் இருக்குன்ட்டு ரசிகர்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்காங்க. வெந்து தணிந்தது காடு படமும் பார்த்திங்கன்னா செப்டம்பர் 15ஆம் தேதி தியேட்டர்களில் ரிலீஸ் ஆக இருக்கு. இந்த படத்துக்கு சிம்பு ரசிகர்கள் மட்டும் இல்லைங்க, சினிமா ரசிகர்கள் எல்லாருமே ரொம்பவே ஆவலோட எதிர்பார்த்து காத்திருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் முத்து அப்படிங்கிற முற்றிலும் வித்தியாசமான கதாபாத்திரத்தில் சிம்பு நடிச்சிருக்கிறது தான் அதுக்கு காரணம். அது மட்டும் இல்லை, இந்த படத்தில் சிம்புவோட தோற்றத்தை பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பையன் மாதிரி தான் இருக்கார். அவ்வளவு ஒல்லியாக ரொம்பவே மெனக்கடல் பண்ணி இந்த படத்துக்காக நடிச்சிருக்காரு. அதனால் ரசிகர்கள் ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க.